ஆண்டவரு ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். யாத்திரையாகும் புஸ்தகம் 14:13 நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். இனி எகிப்தியரை காண மாட்டீர்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாய். இனி அப்படி சொன்னால் இனிமேல் நடக்கவே நடக்காது. கவனிங்கள், நம்ம சொல்ற இனிக்கும் கர்த்தர் சொல்ற இனிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. நம்ம சொன்னா இனி உங்கள பேச மாட்டேன், அடுத்த பேசுவோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இனி சத்தியமா போய் சொல்ல மாட்டேன், அடுத்த விடவே போய் சொல்லுவோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம சொல்ற இனி, ஆனா கர்த்தர் சொல்ற இனி சொன்னால் சொன்னது தான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என் செய்தி கேட்டு அன்பு தொலைக்காட்சி நேயர்களே, தேவ மனிதனாய் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் தீர்க்க தரிசனமாய் வேகதாரத்தின் அடிப்படை சொல்லுகிறேன். ஆவியானவர் சொல்லுகிறார், இனி எகிப்தியரை காண மாட்டீர்கள். இஸ்ரேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் எகிப்தியரால் பயங்கர கொடுமை, வேதனை, அவமானம், கசப்பு. ஆண்டவர் கிருபையாய் இறங்கி வெளியே கொண்டு வருகிறார். வெளியே வந்த கொஞ்ச நேரத்துக்குள் முன்னாடி செங்கடல், பின்னாடி திரும்பி பார்க்கிற எகிப்தியர்கள் பயந்தார்கள். வேத சொல்லுகிறது, ஐயோ மறுபடியும் எகிப்தியர் வந்துட்டார்களோ, மறுபடியும் நமக்கு கொடுமை வந்துருமோ, மறுபடியும் கசப்பு வந்துடும். பயம். மோசே தீர்க்கதரிசனமா சொல்லுகிறார், பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் சொல்றாரு பயப்படாதீங்க, அப்புறம் சொல்றாரு இனி எகிப்தியரை காண மாட்டீர்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எகிப்து என்று சொன்னால் கொடுமை, எகிப்து என்று சொன்னால் அடிமை, எகிப்து என்று சொன்னால் கசப்பு, எகிப்து என்று சொன்னால் வேலையை வலுப்படுத்தினார்கள். எனக்கு அன்பானவர்களே, இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில கசப்பு, இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில கொடுமை, இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில அவமான வேதனை அடிமை இருந்திருக்கலாம், கலங்காதீங்க. இனி எகிப்தரை காண மாட்டீர்கள், போகட்டும். இனி எகிப்தரை காணாமல் இருந்தால் நமக்கு வேற என்ன ஆண்டவர் காண செய்து நம்மை ஆசீர்வதிப்பார்? ஒரு 3 காரியத்தை சுருக்கமாக சொல்லப்போகிறேன். முதலாவதாக யாத்திரையாகும் புஸ்தகம் 15:27 எகிப்தியருக்கு அவர்கள் செங்கடலில் மாண்டு போய்விட்டார்கள். அதன் பிறகு இஸ்ரவேலர்கள் எதை பார்த்தார்கள்? முதல் முதல்ல வாசிக்கிறேன் 27:27. பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்சமரங்களும் இருந்தது. நீரூற்று பேரீச்சமரம் 12, 70. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவங்க எகிப்தியரை அடியோடு கூட ஆண்டவர் அழித்து போட்டார். அவன் சேனை, பார்வோன் சேனை கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆயிடுச்சு. அதன் பிறகு அவர்கள் பார்க்கிற முதல் இடம் ஓ பேரீச்சமரம், 70 நீரூற்று 12. இந்த நீரூற்றையும் இந்த பேரீச்சப்படி ஏழுமையை சேர்த்து நான் ஒரு ஆவுக்கிற அடைமுறை கொடுக்கிறேன். செழிப்பு. முதல் குறிப்பு, இனி எகிப்தரை காண மாட்டீர்கள், அதற்கு பதிலாக செழிப்பை காண்பீர்கள். 2012 செழிப்பின் ஆண்டு, 2012 ஐஸ்வர்யத்தின் ஆண்டு, 2012 உன் வாழ்க்கையில் பெரிய திருப்பத்தை காண. போன வருஷம் மாறி கிடையாது, போன வருஷம் மாதிரியே இந்த வருஷம் வந்து பயப்படாதீங்க. போன வருஷம் மாதிரியே இந்த வருஷம் நெருக்கு வந்துருமா கலங்காதீங்க. போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் கடன் வாங்கணுமா? எகிப்தியர் வரும்பொழுது அப்படிதான் இஸ்ரவர்கள் பயந்தார்கள், ஐயோ மறுபடியும் எகிப்தர் வந்து விட்டார்களோ. மோசே சொல்வார், இனி எகிப்தரை காண மாட்டீர்கள். முதல் குறிப்பு, இனி எகிப்து இல்லை, அதற்கு பதிலாக செழிப்பு. வேதம் என்ன சொல்லுது? 28:20 கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான், செழிப்பான். என் தேவன் செழித்தவங்க பண்ணுகிறவர், செழிப்படையே செய்கிறவர். செழிப்பு என்று சொன்னால் வெறும் பணத்தின் மாத்திரம் செழிப்பு கிடையாது. ஆவுக்கு வாழ்க்கையில செழிப்பு, ஜப ஜீவித்திலே செழிப்பு, ஊழியத்தில செழிப்பு, சரீரத்தில செழிப்பு, பணவிசு செழிப்பு, செழிப்பு. முதல் ஆண்டவர் சொல்கிறார், இனி எகிப்து கிடையாது, அதுக்கு பதிலாக செழிப்பு. இரண்டாவதாக எகிப்து என்ன காண செய்வாராமா? யாத்திரை அவங்க புஸ்தகம் 16:13 காண்பிக்கிறேன். சாயங்காலத்து காடைகள் வந்து விழுந்தது, பாளையத்தை மூடிக்கொண்டது, விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. பனி பெய்து, காலம் வந்து விழுந்துச்சு. இதுக்கு இப்படி பெயர் சுட்ட விரும்புகிறேன். இஸ்ரவேலருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, முன்னாடி வசதி வாசித்து பார்த்தீங்க சொன்னா, அவங்க எகிப்துட்டு வெளியே வந்த பிறகு இறைச்சியே கிடக்கல. மோசையை பார்த்து முறுமுறுக்கிறார்கள். மோசை ரொம்ப தெய்வ சோகம் பண்றான். ஆண்டு சொல்ற, நாளைக்கு நான் யார் காட்டுற பாருன்னு சொல்லி காடை வந்து விழுந்தது. இதுக்கு இப்படி பெயர் சுட்டு சங்கீதம் 105:10 எடுத்து வாசித்து பார்த்துரா, கேட்டார்கள் காடைகளை வரப்பண்ணினார். ஆகவே இதற்கு இப்படி பெயர் சுட்டு விரும்புகிறேன், இனி எகிப்து கிடையாது, இனி நீங்க என்ன கேட்கிறீங்களோ அதை கர்த்தர் கொடுத்து திருப்தி படுத்த போகிறார். இனி திருப்தி. ஓகே பாஸ்டர், இனி எகிப்து கிடையாது, அப்ப இனி நான் என்ன பார்க்க போகிறேன்? இனி திருப்தியை காண போகிறார்.
என் தேவன் திருப்தி நாயகர், என் தேவன் திருப்தி படுத்துகிறவர், குறைவை நிறைவாக்குகிறவர். சங்கீதம் 34:10 என்ன சொல்கிறது? கர்த்தரை தேடுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. வனாந்தரத்தில் இயேசுநாதர் ஜனங்களை திருப்திப்படுத்தினார். அவர் திருப்தி நாயகர். அவர் உன் வாயை நன்மையினால் திருப்தியாக்கின்னு சங்கீதக்காரர் சொல்கிறார். போன வருஷம் உனக்கு ஷார்டேஜ், போன வருஷம் உனக்கு குறைவு, போன வருஷம் தட்டுப்பாடு, போன வருஷம் திருப்தி இல்லாத நிலைமை, இந்த வருஷம் கர்த்தர் திருப்தியை கொடுக்க போகிறார். அறிக்கை பண்ணிக்கொண்டே இருங்க. 2018 எனக்கு செழிப்பு, இனி எகிப்து கிடையாது. 2018 எனக்கு திருப்தி, இனி குறைவே வரப்போதில்ல. போன வருஷம் மாதிரி எல்லாத்துலயும் எனக்கு குறைவு, சரீரத்தில் ஒரு குறைவு, ஆத்துமால ஒரு குறைவு, ஊழியத்தின் பாதையில் ஒரு குறைவு, பொருளாதாரத்தில் குறைவு, பிள்ளைங்க படிப்பு குறைவு, ஞான போன வருஷம் உள்ள குறைவே தான், இந்த வருஷம் குறைவு கிடையாது, திருப்தி. இந்த இடத்துல இவருக்கு இறைச்சி இல்லை, குறைவு. ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டார்கள், கர்த்தர் விடிய காலத்தில் காடைகளை வரப்பண்ணினார், காடைகளை வரப்படினார். ஆகவே ரெண்டாவது ஆண்டவர் சொன்னார், மகனே இனி நான் கேட்டேன், எகிப்து இல்லைன்னு சொன்னீங்களே, அப்ப ஜனங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும்? இனி அவளுக்கு திருப்தி, அவங்க என்ன கேட்கிறாங்களோ நான் கொடுப்பேன். இந்த வருஷம் நீங்க முழங்கால் படிட்டு உங்க பிள்ளைக்காக, உங்க கணவனுக்காக, உங்க தொழிலுக்காக, உங்க என்ன கேட்கிறீங்களோ அதை கொடுத்து கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். இனி திருப்தி, இனி செழிப்பு. கடைசியாக யாத்திரையாகும் புஸ்தகம் 15:25 வாசித்து காண்பிக்கிறேன். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தா, அதை தண்ணீரில் போட்டவுடன் அது மதுரமாயிட்டு, மதுரமாயிட்டு. எகிப்து சொன்ன கசப்புடு சொன்ன, இனி எகிப்து கிடையாது, அதுக்கு பதிலாக மதுரம். இங்க வெளியே வருகிறார்கள், வெளியே வந்து மாறாவை பாக்குறாங்க. 3 நாள் கழிச்சு தண்ணியே கிடக்கல, தண்ணி குடிச்சா கசப்பாருச்சு மாறா. உடனே கேக்குறாங்க, ஆண்டவரே எகிப்து இல்லைன்னு சொன்னீங்களே, மறுபடியும் எகிப்து மாதிரி ஒரு கசப்பு வந்துருச்சே அப்படின்னு சொல்றாரு. ஏன் கஷ்டப்படுங்க, ஏன் அவசரப்படுங்க? ஒரு மரத்தை காண்பித்தா வெட்டி போட்டார்கள், அது மாறா மதுரவம் ஆயிற்று. தீர்க்க தரிசனமாக நான் சொல்லுகிறேன், பரிசுத்தா ஏவி சொல்லுகிறேன், இந்த வருஷம் உங்களுக்கு மதுரம் தான். சொல்லிக்கிட்டே இருங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் நடக்கும். இயேசுவின் நாமத்தினால இந்த வருஷம் எனக்கு மதுரம், இந்த வருஷம் எனக்கு திருப்தி, இந்த வருஷம் எனக்கு செழிப்பு, இந்த வருஷம் எகிப்தை நான் பார்க்கவே மாட்டேன், எனக்கும் எகிப்துக்கும் சம்பந்தமே கிடையாது. கர்த்தருடைய ஊழியக்கர் சொல்ற வார்த்தையை விசுவாசிக்கிறேன், இனி எனக்கு எகிப்துல சொல்லிட்டே இருங்க. Thank you Lord. Glory to Jesus. இப்பொழுது என் செய்தியை உட்கார்ந்து கேட்டு அன்பு ஊழியரே, உன் வாழ்க்கையில கசப்பை அனுபவித்த அளவா நீ ஊழிய செய்கிற ஒரு சகோதரன் இப்பொழுது தொலைக்காட்சி உட்கார்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஆண்டவர், ஏன் என்னை ஊழியத்தை இப்படி நடத்துகிறார்? உன் உள்ளம் கசந்து போய் இந்த ஊழியர் என்ன பேசுற ஆவலோடு பேசிக் கொண்டிருக்கிறாயே. உன் ஊழியத்தை பாதையில போதும் கடந்த ஆண்டு நீ கடந்து வந்த கசப்பு, ஊழியத்தை பாதையில கத்தருக்காக உண்மையா வைராக வாழ்ந்து கடந்து வந்த கசப்பு போதும், இனி கசப்பு கிடையாது. எகிப்து என்று சொன்னா கசப்பு. நீங்க நல்லா வாஸ்து பார்த்தீங்கன்னா, நீங்க யாத்திரையாளர் புஸ்தல அவர்கள் உள்ளத்தை எகிப்தியர்கள் கசப்பாக்கினார்கள், இனி கசப்பு கிடையாது, இனி உங்களுக்கு மதுரம். மதுரம் என்று சொன்னால் இனிப்பு, மதுரம் என்று சொன்னால் மகிழ்ச்சி, மதுரம் என்று சொன்னால் குதூகலம், மதுரம் என்று சொன்னால் கொண்டாட்டம். எந்த விஷயத்துல உன் வாழ்க்கையில கசந்து போயாயோ, என்னடா இது, ஆண்டவர் ஒரு அற்புதம் பண்ண மாட்டேன், எவ்வளோ சோகப்படுறேன், எவ்வளோ உபவாசம் எடுக்கிறேன், ஆண்டவரை உறுதியா பிடிக்கிறேன், கலங்காத. ஒரு சகோதரி நான் ரெண்டு நாட்கள் சந்தித்தேன், அவங்க என்னை பார்த்து சொல்றாங்க, இந்த வருஷம் நான் ஆண்டவருக்கு 21 நாள் உபவாச ஜபத்து கலந்து கொள்ளவே மாட்டேன். எங்க சபையில 21 நாள் தொடர் ஜபம் வச்சிருந்தேன். அவங்க சொன்னா இந்த வருஷம் வரவே கூடாது, போதும், நான் கல்யாணம் ஆனதுலேருந்து ஆண்டவர் செய்வார் 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 15 வருஷம் எதிர்பார்த்தேன். என் கணவனுக்கு ஒரு அற்புதம் பண்ணலை, என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் பண்ணலை, இந்த வருஷம் வரக்கூடாதுன்னு நினைச்சேன் பாஸ்டர் தொடர் உபவாசத்துக்கு. காரணம், ஆண்டவர் என் வாழ்க்கை அப்படி கசப்பாக்கினார். நான் சொன்னேன், கசந்து போவாதீங்க, இன்னைக்கு மாற்றம் வரும், இன்னைக்கு அற்புதம் செய்வார். ஜெபிச்சுட்டு அவங்க பிள்ளை விஷயம் ஆலோசனை, அன்னைக்கு நைட்டு அவங்க பிள்ளை வழக்கு மாற்றத்தை பார்த்தாங்க. அத்தனை காலம் சொன்னாங்க, நீங்க சொல்லிட்டு போன மாதிரி என் பிள்ளை கொஞ்சம் சேஞ்ச் இருக்குன்னு சொன்னாங்க. நான் சொல்றேன், கசந்து போய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாயா? கசப்பு நிறுத்துவாங்க, முடியல பாஸ்டர், ஐயா நீங்க பேசும்போது நல்லதா இருக்குது, ஆனா இந்த வாழ்க்கை நான் தானே கடந்து வந்தேன், கலகாதீங்க. என் தேவர் கசப்பாக்கு அப்படியே வாழ்க்கை முடிவு கட்டுற தேவர் அல்ல, கசப்பை மதுரமாக மாற்றுகிறவர். இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் 3 நாள் கழிச்சு மாறாக்கட்ட வந்து அழுகுறாங்க, கர்த்தர்
மரத்தை காண்பித்து மதர என் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். இனி எகிப்தை காணவான் கண்ணீரோடு கூட சொல்லுகிறேன். போதடி கடந்து வந்த எகிப்து 2011 எகிப்து தானே, 2011 அடிமை, 2011 சரி இல்ல பாஸ்டர், 2011 என் வாழ்க்கை கசப்புதான் பாஸ்டர். இனி அந்த வார்த்தை பிடித்து கொள்ளுங்க. இனி ஒரு சத்தம் இப்பொழுது உங்க வீட்டுல துடிக்கிறது, இனி இனி எகிப்தை காண மாட்டான். அப்பனா என்ன பாஸ்டர் பாப்ப கேக்குறீங்களா? இனி செழிப்பு, இனி திருப்தி, இனி மதுரம். என் செய்தியை முடிக்க விடுவே, அப்படியே முழங்கால் படையிடுங்கள். நானும் என் தம்பியை சேர்ந்து உங்களுக்கு சேமிக்க போகிறோம். ஏசப்பா இனி எனக்கு எகிப்து வேணாம், இனி திருப்தி, இனி மதுரம், இனி என் வாழ்க்கையில செழிப்பு. கண்ணீரோடு சோகம் பண்ணுங்கள். இப்பொழுது நானும் என் தம்பியை சேர்ந்து ஜபிக்க போகிறோம். கர்த்தர் இனி எகிப்தை காண அனுமதிப்பதில்லை. பிரார்த்தனை செய்வோம். பரலோக பிதாவே, இந்த அருமையான கால நேரத்தில் நானும் என் தம்பியை ஒருமனப்பட்டு விருப்பம் நிறைவேற ஜெபிக்கிறேன். அற்புதமா திருமணம் அமைத்து நாமத்தில் அற்புத குழந்தை கக்களிடுவீராக, நாமத்தில் இணைப்பக்க விடுவதாக, நாமத்தில் சமாதானம் உண்டாவது திருக்கப்படுவதாகும். கோடா கோடி நன்றி. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.